எப்படி சந்தோஷமா வாழ்த்த போறாங்கன்னு பாக்க போறீங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் நன்றி தெரிவிக்கிறோம். என்ன விருந்துன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறால் 65 மசாலா கிரேவிங்க. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா. இது பாத்தீங்கன்னா இறால் 65 மசாலா கிரேவி. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுன்னு பாத்தீங்கன்னா கேசரி தாங்க. கேசரிலேயே இன்னைக்கு வந்து பேரிச்சம்பழம் கேசரி செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, முட்டை மசாலா, மீன் வறுவல், வெள்ள சாதம், ரசம், பழம், மோர் எல்லாமே தடப்பட்டெல்லாம் கொடுக்குறேண்ணா. நீங்கள் தடப்பட்டெல்லாம் ஒரு விருந்து வைக்கிறண்ணா. ஒரு அடுப்பில் முட்டை போட்டுருங்க, இன்னொரு அடுப்பில் என்ன போட்டுருங்க? இன்னொரு அடுப்பில் சாப்பாடு போட்டுருங்க. சுடு தண்ணி வச்சுருங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆ, நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு இறால் மசாலா, அப்புறம் வந்து மீன் வறுவல், ஸ்வீட்டு, பழம், இரவு உணவு, ஆ, முட்டை மசாலா இருக்கு. எப்படி இருக்கு எங்கள் சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நானும் புரிஞ்சிருச்சு, கண்மணி ஏன் கண்மணி. பச்சை குழந்தை என்ன பாலூட்டி வளர்த்த, பாலை குடிச்சு புட்டுக்கா பாம்பாக கொத்து தடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. சிறப்பு சிறப்பு, மிகச்சிறப்பா. நன்றி நன்றி மேம், நல்லா பண்ணுங்க. இரண்டாவது வெறும் வச்சுட்டு வந்துடுறேன். 230 பேருக்கு சமைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு செட்டு போட்டாச்சு, தண்ணி கொச்சிச்சு அரிசி போட்டாச்சு, இப்போ அடுத்த செட்டு இதே மாதிரி ஒரு செட்டு போடுறோம். மறுபடியும் சோறு வடிக்கிறீங்க? ஆமாண்ணா, ரெண்டு ட்ரிப்பாக போட்டு வடிக்கிறேண்ணா. இல்லை எல்லாம் அருமையாக காஞ்சிருக்கு. நம்ம முள் இல்லாத ஸ்பெஷல் மீனை அப்படியே பொறிச்சு எடுக்கிறோண்ணா. இந்த மசாலாவோட ஊற போட்டு இந்த மீனை நல்லா பொறிச்சு எடுத்துடலாண்ணா. செட்டு செட்டாக போடுங்க. ஆமாண்ணா. இருக்குல்ல. என்ன தம்பி, தேவையான பொருட்கள் பாத்தலாமா? பாத்தலாம், பாத்தலாம். வெங்காயம் வெட்டுறதுல மும்முரம் வரீங்க. தேவையான பொருட்கள் சொன்னா மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் மக்களுக்கு. 65 மசால் கிரேவிண்ணா. மசால் கிரேவி? ஆமாண்ணா. நான் மஞ்சள் தூள்ண்ணா, பெரிய வெங்காயம்,
சின்ன வெங்காயம், முந்திரி, கசகசா, சோம்புன்னு சொல்லுவாங்க, மிளகுன்னு சொல்லுவாங்க, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வாசனை பொருள், தக்காளி, பச்சை மிளகா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், தேங்காய், கல்லுப்பு, கடலை எண்ணெய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரைச்சது, சுரக்கணா இறால் 65 பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த சுரக்காய் நம்ம ஏன் சேர்க்கிறோம்னா, இந்த சாதத்தோட அந்த இறால் 65 கிரேவி மாரி வச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். அதனால சுரக்காயை சேர்க்கிறோம். சுரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுதான், எல்லாருக்குமே தெரியுது. நீர் சத்து அதிகமா இருக்கு. அதனால இந்த சுரக்காயும் இறாலையும் போட்டு இன்னைக்கு செம்மையா வேற லெவல்ல 65 கிரேவி. உங்க ஏரியாவில் செஞ்சு நிறைய சாப்பிடுவீங்களா? சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைடிஷா சாப்பிடலாம். சரிண்ணா, வெட்டிடலாமா? வெட்டிடலாம். என்னையா என்ன பச்சையா அப்படியே போடக்கூடாதான்னு கேட்டான். வதக்கி போட்டு அரைச்சோம்னா நல்லா இருக்குமா? கெட்டு போகாத அவங்களை செஞ்சோம். நான் அடுத்தது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேண்ணா. சின்ன வெங்காயம் போட்டுக்கண்ணா, நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதவண்ணா. முன்னாடி சொல்லிடுறேன், போட்டேன்னா மறந்துட்டாங்க நம்ம. பச்சை மிளகாயோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குறேண்ணா. சின்ன வெங்காயத்துக்கு இடத்துல அப்படியே பச்சை மிளகாணா இருந்து சாப்பிட்டுட்டு மக்களுக்கும் கொடுத்துட்டு போறேண்ணா. கசகசா முந்திரியும் சேர்த்து வதக்கிக்கலாண்ணா. கசகசா முந்திரி எண்ணெயில அப்போதான் அந்த கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் ரேட்டு தான் அதிகம்னு சொல்லுவாங்க, ஆனால் டேஸ்ட்டும் அதிகம் தானே. நான் அடுத்து தக்காளி கொட்டிக்கலண்ணா. நான் 6 கிலோ சின்ன வெங்காயத்துக்கு 3 கிலோ தக்காளிண்ணா. நான் இப்போ தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டுருங்களேன். நான் தேங்காய்லாம் எல்லாமே ட்ரையாக வதங்கண்ணா. நல்லா அரை வேக்காட்டுக்கு நல்லா இதாகணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆரை வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்காருண்ணா. இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு எப்படி வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்ண்ணா. அவர் யாருக்காக கொடுப்பார்? கொடுத்ததுக்காக கொடுப்பார் இல்லை, ஊருக்காக கொடுப்பார். கொடுத்ததெல்லாம் கொடுப்பார், அது யாருக்காக கொடுப்பார்? கொடுத்ததுக்காக கொடுப்பார் இல்லை, ஊருக்காக கொடுப்பார். பதவி வரும்போது துணிவு வர வேண்டும் போயா, பதவி வரும்போது துணிவு வர வேண்டும் போயா. கொடுத்ததெல்லாம் கொடுப்பார், அது யாருக்காக கொடுப்பார்? கொடுத்ததுக்காக கொடுப்பார் இல்லை, ஊருக்காக கொடுப்பார். என்ன மசாலா சேர்த்திருக்கீங்க? மசாலாவானா?
இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் அப்படின்னு எக்கச்சக்க மசாலா தூள் உள்ள இறக்கிருக்கேனா இருக்கிற தூள் சொன்னா உண்மையிலே கரெக்டா சொல்றேன் அவர் சொன்னது தான் அது கூட பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு நான் தயாரா இருக்கு இப்ப நம்ம இறால சேர்த்துலாம் அதுல சேர்த்துலாம் இறால அடுத்த மசாலா செட் பண்ணுமா அடுத்த மசாலா செட் பண்ணணும்னா இது மசாலா செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும்ல ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் மொத்தமாக போடலையா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாண்ணா வெங்காயம் நல்லா வதங்கிட்டா இறக்கலாமா இறக்கிறேன் நான் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேண்ணா நான் இங்கே மசாலா ஒன்று ரெடி பண்ணா இப்போ மசாலா டூவா இது நம்ம தாளிப்பு போட்டு இப்போ வெங்காயத்தை வதக்க போகிறேண்ணா பட்டை கிராம்பு சோம்புண்ணே வாசனை பொருள் தாளிப்புக்காக போடுறேண்ணா ஏற்கனவே அவனை வந்து மசாலாவுக்கு சேர்த்துருக்குறோம் இது தாளிப்புக்காக போடுறோம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம நைஸாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை சேர்க்குறோண்ணா பல்லாரி வெங்காயம் பல்லாரி பெரிய வெங்காயம் ஆந்திரா பக்கத்தில் வந்து போகிறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியலுங்க நல்லா பொன்னிறமாக வரணும் அப்போ தான் வந்து அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் ஆ இறால் 65 இறால் பொரிக்கிறேண்ணா இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 லிட்டர் ஆயில் சேர்த்துருக்கோம் 500 ml அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ பல்லாரி வெங்காயம் ஏற்கனவே நம்ம மசாலாவில் பார்த்தீங்கன்னா 6 கிலோ சின்ன வெங்காயம் வதக்கி அரைக்க போகிறோம் அதோட இது வந்து தாளிப்புக்காக இந்த வெங்காயம் சேர்த்துருக்கோம் கல் உப்பு போட்டுக்கலாண்ணா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த சுரக்காயை சேர்த்துடலாம் சுரக்காய் சுரக்காய் சேர்க்குறோண்ணா இல்லை அவன் வெள்ளரிக்கானா அதை கேட்டேன் புடலங்கன்னு சொன்னாண்ணா புடலைக்காவா அம்மாண்ணா பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரு விஷயமா இருக்கு வெங்காயத்தோட இந்த சுரக்காயை நல்லா வதங்கணும்ண்ணா வெங்காயம் சுரக்காலம் ஒரு ஆள் சூப்பராக வதங்கிடுச்சு நம்ம பூண்டு பேச சேர்த்துக்கலாம் பூண்டு விழுது எவ்வளோ சேர்த்து முக்கால் கிலோண்ணா முக்கால் கிலோ ஆமாண்ணா இஞ்சி அரை வந்து 1/2 கிலோ சேர்த்துக்கலாண்ணா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் என்ன வித்தியாசம் டேஸ்ட் வந்து அதிகமாக அந்த கிரேவி செய்கிறோம் நம்ம 65 கிரேவி 65 கிரேவின்றதுனால பெரிய வெங்காயமும் போட்டிருக்காரு சின்ன வெங்காயமும் போட்டிருக்காரு நான் கரம் மசாலா தனி மிளகா தூள் 50 கிராம் போட்டுக்கிறோண்ணா இதில் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம 50 கிராம் போதும் நான் நம்ம மசாலாண்ணா ஃபஸ்ட்டில் வதக்கணும்ல சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கணும் கொட்டிரு தெரியுது மக்களுக்கே தெரியும் வேற லெவல்ண்ணா சீர்காயிலிருந்து சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி பேர் வைக்கிறேனா யாரா 65 இறக்கிற வேண்டியதுண்ணா கிரேவி ரெடி ஆயிடுச்சுண்ணா ஒரு கொதி வந்தால் நம்ம அந்த 65 இறக்கலாம் என்ன தம்பி ஆ சொல்றா அவர் இங்கே கிண்டிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்ன ஜாலியாக இங்கே படுத்துருக்கீங்க சும்மா நான் டீ வந்தது டீ சாப்பிட்டோம் அவரும் டீ சாப்பிட்டு நின்று இறா போட்டலாமா போட்டலாம் கொதி வந்துருச்சுண்ணா இறக்கலாம் 65 இறக்கலாண்ணா கலர் விட்டலாம் கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதா கொதி வந்துச்சுன்னா இறக்கிடலாம்ண்ணா யாரா வந்துச்சான்னு பார்க்கலாமா அருமையாக வந்துருச்சுண்ணா நல்லா வாசனை வருது இங்கே தூக்குங்க மேலே தூக்குங்க சூப்பராக இருக்கலாம் வாசனை கம்ம கம்மக்குதுங்க சூப்பராக இருக்கணும் வாசனை நான் ரெடி ஆகிடுச்சுண்ணா மல்லித்தவை தூக்கிடலாண்ணா 65 மசாலா கிரேவி வேற லெவலில் வந்துருச்சுண்ணா வாசனை ஒரு 100 மீட்டுக்கு அண்ணான்றது இழுக்குதுண்ணா இழுக்குதா சூற ஊறுறண்ணா இன்னைக்கு சூறு உங்களுக்கு கிடையாது இங்கே பாரு பின்னாடி இருக்காங்களா அவங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு யார தாறு மாறு எறா சோற இன்னைக்கு சூற ஊறுறான் எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் கேசரிண்ணா பேரிச்சம்பளம் கேசரியா அம்மாண்ணா என்ன புதுசா சொல்றேன் பேரிச்சம்பழம் போட்டு சும்மா அப்படியே இனிப்பா கொடுக்குறேண்ணா கேசரியில பேரிச்சம்பளம் போடலாமா போடலாண்ணா அல்வா கேசரி எல்லாத்துக்குமே போடலாண்ணா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கேசரி பேரிச்சம்பழம் சேர்த்துலாம் Thank you.
ரசம் ரெடியா? ரசம் ரெடி. தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குறீங்களா? நான் மீன் அருமையாக பொருளிட்டு இருக்கேன். கட்டலாம். முட்டை மசாலா ரெடினா? ரெடியா? முட்டையே காணா? முட்டை அதை வருது பாருண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு தாரை வாங்கியிருக்கோம், நல்ல பெரிய தாருங்க, 250 பழம் மேலே இருக்குது. இந்த பழத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கணும், இப்போ ரெண்டு ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுனால ரெண்டாக பிரித்து எடுத்துடலாம். நீ புதுசாக வந்தவங்க அண்ணாமலை, கோகுல்ன்ற தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு, சரிங்களா? சாப்பிடலாமா? அடுத்து மீன், வாழைப்பழம் எல்லாம் வருது. ஸ்வீட்டு பழம் வீட்டுக்கு போறீங்களா? என்னமா சாப்பிடணும்? நாங்களா? நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு சொன்னா நாங்க சாப்பிடுவோம். என்ன குழம்புக்கா? நல்லா இருக்கா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். நீ கேட்ட மாதிரி வந்துச்சா? மீன் மீன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சரி, வீட்டு சாப்பாடு மாதிரி. நன்றி நன்றி. பாத்திருப்பீங்க, மத்தியானத்துல இருந்து சமைச்சு கடல் விருந்தே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். அங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு கொடுத்தாச்சு. லிட்டில் ஹார்ட்ஸுடைய எம்ஆர் ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸோட சேர்த்து ஒரு 40 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு முட்டை மீன் எறா 65 மசாலா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சுண்ணா. இதை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோகுல் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா. பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு சிறப்பான முறையில் ரெண்டு ஆசிரமத்துக்கும் 230 பேர் சிறப்பான முறையில் தந்தப்பட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு விருது வச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்து ஏன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான உணவு சமைச்சு வேற லெவலில் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க சாப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. அந்த உதவி செஞ்ச 230 பேருக்கு உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சிங்கப்பூர்லேருந்து எஸ் கோகுல் அவர்களுடைய பிறந்த நாளுக்கோசரம் இந்த விருந்து கொடுக்குறாங்கண்ணா. நான் அந்த விருந்து கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் மற்றும் இளைய சகோதரர்கள் முகேஸ்வரா மற்றும் அகிலா குளோபல் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர். நான் அவங்களோட சேர்ந்து ஓம் சார்பாகவும் கட்டதுகளின் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்னா. இது மட்டும் இல்லைன்னா இன்னும் ஒரு 200 பேருக்கு இன்னும் விருந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னா இது இன்னும் தொடரும்ண்ணா. அடுத்த வீடியோல பாக்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பா பாக்கலாம். இதே மாதிரி வீடியோ எல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சுன்னா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.